ब्रह्मांड छत्रदंडः शतधृति भवनां भूरुहो नालदंडः क्षोणी नौकूपदंडः क्षरदमरसरित् पट्टिका केतुदंडः ज्योतिश्चक्राक्षदंडः त्रिभुवन विजयस्तंभदंडोंघ्रिदंडः श्रेयस्त्रैविक्रमस्ते वितरतु विबुध द्वेषिणां कालदंडः। द्वितीय उच्छ्वासத்துல அபஹார வர்மாவோட கதை ஓடிட்டு இருக்கு. அதுல வந்து நடுவுல நகரத்துல வந்து ஒரு ஒரு பெண்ணை பார்க்கறான். அந்த பெண் வந்து அந்த பெண்ணை வந்து நல்ல அலங்காரம் பண்ணிட்டு இருக்கா. அது உடனே அவ சரி அவளை பார்த்த மாத்திரத்துல சில நகர அந்த கோட்வால் மாதிரி இருக்கக்கூடியவெல்லாம் போலீஸ்கார் எல்லாம் வந்துடுறா. அப்போ வந்து இவ ஒரே கலங்கிண்டு நின்று இருக்கிறச்சு நான் என்ன பண்ணட்டோம்னு கேக்குறான். இவன் ஒரு ஐடியா கொடுக்கறான். அந்த ஐடியா என்னன்னா, நான் இங்க வந்து விஷவேகம் வந்த மாதிரி நான் படுத்துக்கிறேன், நீ வந்து இங்க வந்தோம் இந்த ராத்திரி வந்து நீ அப்படியே கண்ணு கலங்கின மாதிரி இரு, என்னாச்சுன்னு கேப்பா, நாங்க இங்க வந்தோம் ஒரு பாம்பு கடிச்சு கொடுத்து யாராவது ஒருத்தர் இவனை வந்து உஜ்ஜீவனம் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி நீ சொல்லுன்னு சொல்றார். சோ சொல்லிட்டு சாபி பாலா கத்தியந்தராபாவாது வேற வழி இல்லாமல் அந்த பெண்ணும் பய கத்கதஸ்வரா பயத்தினால அப்படியே தழுதழுத்த குரலுடன் பாஷ்ப துர்தினாட்சி கண்ணில் அப்படியே ஜலத்தோட பத்த வேப்பத்துகு உடம்புல ஒரு நடுக்கம் கதங்கதம் அப்படி கத்வா மதுக்தம் அன்வதிஷ்டது நான் சொன்னதை அப்படியே போய் சொல்றா. அஷி அஷயிஷி ச அகம் பாவித விஷ விக்ரியா, ஒரு விஷத்தினுடைய விக்ரியாக மாறுதல்கள் உடையவனாக அதை காண்பித்து நான் வந்து படுத்துட்டேன் அப்படின்னு சொல்றா அந்த அபஹாரவர்மா. மேல இப்போ அவர்கள்லாம் அதுல யாராவது ஒருத்தர் இப்ப வந்து மந்திரவாதியா இருந்தா நீங்க வந்து பண்ணுங்கோ. இது அந்த முந்தின சென்டென்ஸ்ல பாத்தீங்கன்னா, எதி வஹா உங்களுக்கு நடுவுல கஷ்டித்து மந்திரவித்து கிருபாலுகு சஹா ஏனம் உஜ்ஜீவயன்னு மம பிராணானு ஆஹரேது அநாதாயாகங்கிறத சொன்னான். சோ அத போய் சொல்லியிருக்கணும். இப்போ அத சொன்னதுல ஒருத்தர் வந்து இப்ப பார்க்க போறா இவனை, இந்த அபஹாரவர்மா படுத்துட்டு இருக்கிறது. ஓகே படிக்கிறளா? உபக்ரம்ய அகிருதார்த்தஹ கத ஏவாயம் காலதஷ்டஹ ததாஹி ஸ்தப்த வித்தியாசமா இருக்குல்ல, ஸ்தப்தஷ்யாவபங்கம் ருத்தா திருஷ்டி ஸ்தப்தஷ்யாவம் அங்கம் தான் இருக்கு அங்கம். சோ ஒருத்தர் கிட்டக்க வந்து இப்ப சொல்ல போறாரு, இவன் இப்ப பெரிய வந்து ஒரு பாம்புனால கடிக்கப்பட்டுட்டான், அவனை பார்த்தாலே சரி கிடையாது, அதனால இப்ப நாளைக்கு வந்து அக்னி சம்ஸ்காரங்களை பண்ணிடலாம் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான் அவன். இந்த பேராகிராஃப் அதான். சோ தேஷு அங்க வந்திருக்கக்கூடிய அந்த இவர்கள் எல்லா கோட்வால் அவளுக்கு நடுவுல அந்த நகர நாகரிகாளுக்கு நடுவுல ஒருத்தன் கஷ்டித்து நரேந்திர அபிமானி ஃபர்ஸ்ட் கிளாஸ் அதாவது ஒருத்தன் தன்னை வந்து நரேந்திரன் ராஜான்னு நினைச்சுட்டு இருக்கிறோம், பெரியாளுன்னு நினைச்சுட்டு இருப்பானோ இல்லையோ, ஒவ்வொருத்தனுக்கும் நினைப்பு இருக்குமோ இல்லையோ, அந்த மாதிரி நரேந்திர அபிமானினா தன்னை அரசன் என்று நினைத்து கொண்டிருப்பவன் ஒருவன் கஷ்டித்து அவன் மாம் நிர்வர்ணிய என்னை நன்கு பார்த்து விட்டு, அதாவது அபஹாரவர்மா யாரு இங்க படுத்துட்டு இருந்தானோ விஷவேகத்தினால அவனை நன்கு பார்த்து விட்டு முத்ரா தந்திர மந்திர தியானாதிபிகி
முத்ரா இந்த இந்த முத்திரைகள்லாம் இருக்கும் இல்லையா, பிரமர முத்ரா அந்த மாதிரி முத்ராங்கிறதே வந்து உங்களுக்கு இட் இஸ் யோகத்திலேயே உங்களுக்கு வந்து ஒரு ஒரு டைப் ஆஃப் செக்ஷன். அது ஆசனங்கள் ஒண்ணு, அதுக்கப்புறம் முத்திரையை பண்றதுனாலேயே முடியும். இப்ப சில பேருக்கு சரீரத்துல வந்து அஸ்வாஸ்தியம் இருக்கும் பொழுது உங்களுக்கு இந்த முத்திரைகள்னால தியான முத்ராங்கிறோம். இவர் தட்சிணாமூர்த்தி வச்சுருக்க கூடியது ஒரு முத்திரைங்கிறோம். அந்த மாதிரி பல பேர் செய்யக்கூடிய அந்த முத்திரைகள்னால உங்களுக்கு வந்து மெமரி இன்க்ரீஸ் ஆகும். அந்த மாதிரி எல்லாம் வந்து தேர் ஆர் முத்ராஸ். இன்னைக்கு பார்த்தேன்னா கூகுள் வில் பி ஃபுல் ஆஃப் தோஸ் படிச்சதுன்னா தெரியும். முத்ரா, அதுக்கப்புறம் தந்திரம்னு எடுத்தோம்னா தந்திர சாஸ்திரங்கள். அந்த தந்திர சாஸ்திரத்துல எப்படின்னா மந்திரம், அதுக்கப்புறம் அதை வந்து பிரயோகிக்கிற முத்ரையோட கூட ஒரு பீஜாட்சரத்தையும் சேர்த்து சொல்றது உங்களுக்கு தந்திரம். அதுக்கப்புறம் மந்திரம் வெறும் வார்த்தைகள், தியானம் மனசுல வந்து தியானம் பண்றது, இந்த மாதிரி விஷயங்களினால் தியானாதிபிகீச்ச உபக்ரம்ய கிட்ட நெருங்கி, அதாவது மனசுல வந்து அப்படியே தியானம் பண்ணிண்டு முத்திரையை பண்ணிண்டு தான் தான் வந்து தனக்கு எல்லாம் தெரியும்னு நினைச்சுண்டு ஒருத்தன் வந்து கிட்ட நெருங்குறானா உபக்ரம்ய ட்ரை பண்ணி, அதுக்கப்புறம் அகிருதார்த்த உபக்ரமியன சாரி உபக்ரமியன சிகிச்சித்துவான்னு போட்டிருக்காரு. சாரி, உபக்ரமாக சிகிச்சா சாத்து எங்கிருந்தும் எடுக்கிறார். உபக்ரமிய வைத்தியம் பண்ணிட்டோம். அகிருதார்த்தா கிருதார்த்தா சக்சஸ்ஃபுல், அகிருதார்த்தா நாட் சக்சஸ்ஃபுல். ஸோ கம்ப்ளீட் ஃபெயிலியரா போய் இப்போ பேசுறார். கதையேவ அயம் காலதஷ்டா, காலதஷ்டா பாம்பு கடிச்ச இவன் அயம் கதா ஏவ போயிட்டான் அப்படிங்கிறார். தமிழ் தமிழ் ரொம்ப இன்ஃபுளுன்ஸ் தோன்றது இந்த இடத்துல. கதையேவ ஏஷா போயிட்டான் இவன் அப்படின்னே நீ நினைச்சுக்கோ. ததாகி ஏனென்றால் அவனை வந்து இப்ப டிஸ்கிரைப் பண்ற ஸ்தப்த ஷியாவம் அங்கம். அங்கம் சரீரங்கள்லாம் எப்படி இருக்குன்னா நல்ல ஒரு இந்த கலர்ல இருக்கு, ப்ளூ கலர்ல இருக்கு. ஷியாவங்கிறது ஷியாமலம். இங்க பார்த்தேன்னா ஸ்தப்தம் நிச்சேஷ்டம் அசைவே இல்லாமல் ஷியாவம் ஷியாமலம் டீப் ப்ளூ கலர்ல இருக்கு. அதாவது அந்த விஷத்தினுடைய ஒரு பரவுதல்னால அப்படியே டீப் ப்ளூ கலர்ல ஆயிடுது. அதனால ஸ்தப்த நிச்சலமாகவும் இருக்கு, நல்ல ஒரு நீல கலர்லயும் இருக்கு அங்கங்கள். மேலும் ருத்தா திருஷ்டிகி கண் பார்வையானது அசைய மாட்டேங்கிறது. இந்த விரலை தூக்கி இப்படி எப்படி காமிச்சா உடனே நமக்கு அந்த மொழி போகுமோ இல்லையோ, அதெல்லாம் இல்லாமல் இருக்கு. ருத்தா திருஷ்டிகி சாந்த ஏவ ஊஷ்மா, ஊஷ்மா மூச்சு காத்து, மூச்சு காத்து சாந்தா அடங்கிடுத்து. சுச்சா அலம் வாசு, ஹே வாசு பெண்ணே சுச்சா அலம் துக்கத்தினால் துக்கம் போறோம். அலம்பங்கிறதே உங்களுக்கு வந்து திருத்தியாவோட போறோம், நித்ரையா அலம்பங்கறிச்சு தூக்கம் போறோங்கிறோம். சம்ஸ்கிருதத்துல தேர்ட் கேஸ் வரணும் அந்த இடத்துல, அதனால சுச்சாங்கிறது இங்க திருத்தியா விபக்தி. சுச்சா அலம் போறோம் வருத்தப்பட்டது. ஸ்வஹ நாளைக்கு அக்னி சாத் கரிசியாமஹ அக்னியில போட்டுடுறோம், நெருப்பு வச்சுடுறோங்கிற ஆயிடுத்து உனக்கு லைஃப். அதிவர்த்தத்தே தெய்வம், யாரு விதியை யாரால தாண்ட முடியும்? கஹா தெய்வம் அதிவர்த்ததே, யாரு விதியை தாண்ட முடியும்? இதி சஹ இதரைஹி பிராயாத்து, இதரை சஹ மற்றவர்களுடன் கூட பிராயாத்து சென்றான். யூசேஜே என்ன பியூட்டிஃபுல்லா இருக்கு. மேல அஹம் உதார உதாரகாய தாம் நீத்வா அப்ரவம் அஹமஸ்மி கோபி தஸ்கரஹ த்வத் கதேனைவ சேதசா சஹாய பூதேன த்வாம் இமாம் அபிசரந்திம் அந்தரோலோ அந்தரா உபலப்ய கிருபையா த்வத் சமீபம் ஏனைஷம் அனைஷம் அனைஷம் பூஷணம் பூஷணம் இதமஸ்யாஹ இதி அம்சு பட்டல பாடித த்வாந்த ஜாலம் தது அபி அர்ப்பிதவான். சோ உத்திதஹாச்ச அஹம், இந்த அபஹார வர்மா இப்ப என்ன பண்ணான், அவன் வந்து அவ கிளம்பி போனதுக்கு அப்புறம் இந்த கோட்வால்லாம் கிளம்பி போனதுக்கு அப்புறம் உத்திதஹாச்ச அஹம் இவனும் எழுந்து கொண்டு உதாரகாய, யாரு அந்த தனமித்ரன் பேர் இல்லையா உதாரகன், அவனுடைய ஒரிஜினல் நேம் தனமித்ரன்,
அவனுக்கு வந்து உதாரகன்னு பேரு. ஏன்னா அவன் எல்லா பணத்தையும் கொடுத்து அவன் வந்து ஏழையா போயிட்டான், ஏழ்மையை வாங்கி கொண்டான் பணத்தை கொடுத்து அப்படின்னு பார்த்தோம். சோ அந்த பர்சனை தானே இவ பார்த்துட்டு வந்தா, இவ அவனை நோக்கி தானே இவ செல்கிறாள். அதனால அவனிடம் உதாரகாய உதாரக்கனிடம் தாம் இந்த பெண்ணை நீத்வா அழைத்து சென்று அப்ரவம் கூறினான் கூறினேன். சோ இந்த அபஹாரவர்மா சொன்னான், அகமஸ்மி கோபி தஸ்கராக, நான் இருக்கேன் ஏதோ ஒரு திருடன். என்ன ஒரு தன்னோட தனக்கு பிடிச்சவ தன்கிட்ட ஆசை இருக்கக்கூடியவள்னு நினைச்சுண்டு இவனுக்கும் அவளிடத்துல ஆசை இருக்குங்கிறச்சே, நடு நடு நிசியில இன்னொரு பரபுருஷனோட ஒருத்தி வராங்கிறச்சே நம்பிக்கை வேணுமோ இல்லையோ. அதுக்காக இவன் வந்து முதல்லயே கொண்டு போய் விடுறச்சேயே ஃபுல் கதைய சொல்லிவிடுறாங்க. அகமஸ்மி கோபி தஸ்கராக, நான் ஏதோ ஒரு திருடன். துவத்கதேனைவ சேதசா சகாய பூதேன அபிசரந்தீம், அந்த சகாய பூதேன இதுக்கப்புறம் இந்த அபிசரந்தீம வந்து இதோட கனெக்ட் பண்ணிட்டு இருக்கோம், அப்பதான் அது வந்து அன்மையம் ஒட்டி வரும். எங்க எது கனெக்ஷன் ஆறுதுன்னு, துவத்கதேனைவ உன்னிடத்திலேயே இருக்கக்கூடிய ஆசையை கொண்டவளான ஒரு ஆசையை கொண்ட மனதை கொண்டு. சோ இந்த பெண்ணு உன்னை நோக்கி வரா, அவளுடைய மனசு எப்படி இருக்குன்னா அவளுடைய சேதகா துவத்கதம், உன்னுடைய உன்னிடத்தில் சென்றதாக இருக்கும் மனது, அந்த மனதுடன் வருகிறாள் இந்த பெண், அதுதான் அவளுக்கு சகாய பூதம். சோ விச் மீன்ஸ் வாட் ஹி சேயிங் இஸ், உன்னிடத்துல அவளுக்கு மனசு இருக்கு, உன்னை பார்க்கணும்னு அவ கிளம்பிட்டா மனச மாத்திரம் கூட துணைவியாக எடுத்துட்டு வந்துட்டா அவ்வளவுதான். சோ சகாய பூத்தேன சகாயமாக இருக்கக்கூடிய துவத்கதேனைவ உன்னிடத்தில் செலுத்தப்பட்ட சேதசா மனதுடன் கூட அபிசரந்தீம் வருகின்ற உன்னை நோக்கி வருகின்ற இமாம் இவளை அந்தரா உபலப்ய துவாம் அபிசரந்தீம் இமாம் அப்படி எடுத்துக்கணும். சோ துவாம் அபிசரந்தீம் இமாம், சோ துவத்கதேனைவ சேதசா சகாய பூதேன துவாம் அபிசரந்தீம் இமாம், அதுக்கப்புறம் இங்க வரணும் அன்மையம் போட்டுக்கணும். சோ உன்னிடத்துல இருக்கக்கூடிய மனதை கொண்டு அதை ஒரு சகாயமாக வைத்து உன்னை நோக்கி அபிசரந்தீம் வருகின்றவளான இமாம் இவளை நடுவுல நான் பார்த்துட்டும் உங்ககிட்ட நான் ஐஷன் வந்திருக்கேங்கிறான். சோ அந்தரா உபலப்ய, அந்தரா நடுவழியில் மத்திய மார்க்கம், உபலப்ய அவளை பார்த்துட்டு கிருப்பையா பாவம் நான் ஏதோ ஒரு திருடன், ஆனா அவ பாவம் தனியா வராளேங்கிறதுனால அதுவும் உன் பேர்ல ஆசையோட வராளேங்கிறதுனால நான் வந்து ஒரு கிருப்பை காரணமாக துவத் சமீபம் அனேஷம் உன் அருகில் அனேஷம் அழைத்து வந்தேன். பூஷணம் இதம் அஸ்யாஹா இந்தா, இதுதான் வந்து அவளுடைய அலங்கார பொருள். ஏன்னா அவ வந்து ஞாபகம் வச்சுக்கணும் எதுக்காக இங்கேன்னு, அவ கொடுத்தா இல்லையா என்ன ஒண்ணும் பண்ணிடாத நான் யாரையோ பார்க்க போறேன் இந்த அலங்காரங்கள்னுட்டு அப்படியே கையில கொடுக்கறாளோ இல்லையோ அவன்கிட்ட, அத வந்து இவன் இப்ப கொடுக்கறான் இந்த அபஹாரவர்மா. சோ பூஷணம் இதம் அஸ்யாக, இந்த பெண்ணனுடைய அலங்காரம் இவைகள். இதி அம்சு பட்டல பாட்டித துவாந்த ஜாலம் ததபி அர்ப்பித்தவான், அதனே கையில அவ கொடுத்தா இல்லையா முன்னாடி அலங்காரத்தை. கிருஹாண ஏதத் பாண்டம் இதி உன்முச்சிய மஹ்யம் அர்ப்பித்தவதி, என்னிடத்தில் கொடுத்து விட்டாள் அப்படின்னு முன்னாடி பார்த்தோம். அந்த பாண்டம் தான் இப்போ இவன் வந்து அந்த உதாரகண்ட்ட குடுக்கறான். பூஷணம் இதம் அஸ்யாக இதி அம்சு பட்டல பாட்டித துவந்த ஜாலம் ததபி அர்ப்பித்தவான், தத் அபி அந்த அலங்கார பொருளை அர்ப்பித்தவான் கொடு அர்ப்பித்தவான் அஸ்மி. எப்படி போடுறாரு பாருங்கோ, அகம்ங்கிறதுலதான் ஆரம்பிக்கிறது, அகம் அகம்லதான் அர்ப்பித்தவானுங்கிறது உங்களுக்கு கனெக்ட் ஆறுது சரியா. சோ அர்ப்பித்தவான் ஆசம் அப்படின்னு பாஸ்ட் டென்ஸ்ல போட்டுக்கணும். அந்த அந்த பூஷணம் எப்படி இருந்ததுன்னா, அது அதுல இருக்கக்கூடிய அந்த அம்சு பட்டலம் கிரணங்களினுடைய ஒரு பட்டலம் கூட்டமானது பாட்டித துவாந்த ஜாலம், அந்த இருட்டினுடைய கூட்டத்தை பாட்டித்தம் உடைத்ததாக இருக்கும் ஒரு பூஷணம். அப்படியே அது டால் அடிக்கிறது, அந்த ஒரு கிரணங்கள்ல இருந்து வரக்கூடிய பிரகாசமானது அங்க இருக்கக்கூடிய இருட்ட போக்கித்து. ஆனா அம்சு பட்டலேன பாட்டித துவாந்த ஜாலம் ஏன
தத் பூஷணம், அவள் அந்த பூஷணத்துக்கு அது வந்து பகுபிரீகியா போறது. சோ எந்த ஒரு தன் அம்சு கிரணங்களினுடைய கூட்டத்தினால் உடைக்கப்பட்ட ஒரு இருட்டை கொண்டதான இந்த பூஷணத்தை அர்ப்பித்தவான் அஸ்மி ஆசம், நான் கொடுத்தவனாக இருந்தேன். புரியுறதா? மேல உதாரக்கஹ தூ தத் ஆதாய ச லஜ்ஜம் ச சஹர்ப்பம் ச ச சம்பிரமம் ச மாம் அபாஷத ஆர்ய த்வயா ஏவ இயம் அஸ்யாம் நிஷி பிரியா மே தத்தா வாக் புனர் மம அபகிருதா ததாஹி ஜானே பக்தும் தொத் கர்ம கர்ம ஏதத் அத்பூதமிதி. ச உதாரகஸ்து, உதாரகன் தத் ஆதாய, அந்த அலங்கார பொருளை கையில எடுத்துண்டு சலஜ்ஜம் வெக்கத்தோட, சஹர்ஷம் ஒரு சந்தோஷத்தோடையும், ச சம்பிரமம் பரபரப்போட, மாம் அபாஷத என்கிட்ட கூறினான். தன்கிட்ட அவன் வந்து சொன்னான், அந்த அபஹாரவர்மாட்ட பேசுறான். அது வெக்கம் சந்தோஷம் பரபரப்பு இது எல்லாத்தையும் இப்ப வந்து கீழே வர்ற கான்வர்சேஷன்ல அவன் என்ன சொன்னாங்கிறத வந்து ரிவீல் பண்ணும். வெட்கம்ங்கிறது என்னன்னா, தான் செய்ய வேண்டிய காரியத்தை இவன் பண்ணிருக்கான். இப்போ தன்னுடைய பிரியைய அப்படியே காப்பாத்தி ஐஷன் வந்ததுங்கிறது தான் பண்ண வேண்டிய காரியம், அதை அபஹாரவர்மா பண்ணிருக்கான், அதனால வெட்கம். அடுத்தது ஹர்ஷம், ஒரு சந்தோஷம், பிரியை கிடைச்சுட்டாளே அப்படின்னு ஒரு சந்தோஷம். ச சம்பிரமம் பரபரப்புங்கிறச்சு, இப்படி தன்னுடைய பிரியையோட தன்னை சேர்த்துட்டானே, இவனுக்கு நம்ம ஏதாவது பதிலுக்கு என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு என்தூசியாசம், அதுதான் ச சம்பிரமம். இது மூணுமே தெரிவிக்க போறான் இந்த பேச்சுல அந்த உதாரகன். சோ ஆரிய ஆரிய நோபல் பர்சன், துவயா ஏவ இயம் அஸ்யாம் நிஷி மே பிரியா தத்தா. மே பிரியா இயம், இந்த பெண்ணானவள் என்னுடைய பிரியை, துவயா உன்னால், அஸ்யாம் நிஷி தத்தா, இந்த இரவு நேரத்தில் உன்னால் என்னிடம் என் பிரியையானவள் கொடுக்கப்பட்டாள். வாக் புனகா மம அபஹிருதா, வார்த்தைகளே பிடுங்கப்பட்டனங்கிற லிட்ரல் மீனிங் இந்த இடத்துல வார்த்தையே இல்லை எனக்கு சொல்றதுக்கு இத பத்தி. தமிழ் இன்ஃப்ளூயன்ஸ் அது அப்படி நன்னா தெரியுது பாருங்க, வாக்புனர் மம அபகிருதாங்கிறச்சு என் வார்த்தையே இல்ல எனக்கு வந்து பேசுறதுக்குங்கிறதுக்கு என் வாக்கு பிடுங்கப்பட்டு, அதாவது எடுத்துட்டா அப்படின்னு. வாக்புனர் மம அபகிருதா, நல்ல யூசேஜ். ததாஹி ந ஜானே வக்தும் துவத் கர்ம ஏதத் அத்புதம் இதி. இப்ப எப்படி வாக் புனர் அபகிருதாங்கிறதுக்கு வந்து உங்களுக்கு சமாதானம் பின்னாடி வருது, அதாவது இது காவியலிங்க அலங்காரம் மாதிரி இல்ல, காவியலிங்க அலங்காரம் தான் இது. ஏன்னா வாக் புனகா அபகிருதா, வாக்கானது இல்லை அப்படின்னு சொல்றச்சு, ஏன் வாக்கே இல்லை, இவன் தான் இத்தனை நேரம் பேசுறானே, அப்ப ஏன் பேச்சே எடுக்க முடியல, என்னால வார்த்தையே எடுக்க முடியலன்னா, ந ஜானே வக்தும், எனக்கு வந்து என்ன சொல்றதுன்னு தெரியல. வக்தும் ந ஜானே, பேசுவதற்கு எனக்கு தெரியவில்லை. ஏனென்றால் துவத் கர்ம ஏதது அத்புதம் இது வக்தும் ந ஜானே, உன் செயல் ரொம்ப அத்புதமா இருக்குன்னு என்னால சொல்ல முடியலங்கிறான். அது எப்படி போக போறான்னு சொல்றேன் பாருங்கோ, ஏன்னா அந்த அந்த ட்ரெண்ட் புரிஞ்சாதான் பின்னாடி வரக்கூடிய சென்டென்சஸ் புரியும். எனக்கு வந்து உன் செயல் வந்து அற்புதமான செயல்னு எனக்கு சொல்ல தெரியல, ஏன்னா அற்புதமான செயல் நீ பண்ணிருக்கேன்னு இன்னைக்கு சொல்லிட்டேன்னா இது வரைக்கும் நீ பண்ண காரியங்கள்லாம் வந்து அற்புதம் இல்லைங்கிற மாதிரி ஆயிடும். அதுவும் அற்புதமா தான் நீ பண்ணிருக்கணும், அப்ப நான் என்னன்னு சொல்றதுன்னு கேக்குறான். சி ஐ மேட் அ லாஸ் ஃபார் வேர்ட்ஸ்ங்கிறது தான் அங்க பாயிண்ட். கர்ம ஏதத்து, உன்னுடைய இந்த செயல், ஏதத்து கர்மா, இந்த செயலானது அத்புதம், ஈதி, இது ரொம்ப அற்புதமான ஒரு செயல் என்று, ந ஜானே வக்தும், என்னால பேச முடியாது, அதை சொல்ல முடியாது. மேல அப்படிங்க இதம் நனு தே ஸ்வசீலம் அத்புதவத் பிரதி பிரதிபாதி. இருக்கட்டும். சோ அதாவது இதம் நனு, இந்த உன்னுடைய தே அற்புதம் வந்து தே ஸ்வசீலம், அது பாருங்க நீ செய்திருக்கிற காரியம் வந்து அற்புதம்ங்கிறது இல்ல, உன்னுடைய இந்த நேச்சுரல் கேரக்டர் இருக்கே அது வந்து அற்புதம் போல தோன்றது, இது வந்து உனக்கு இயற்கை, இது இயல்பு,
அது இயல்பான ஒரு விஷயத்த அற்புதமான விஷயம். அற்புதம் இஸ் ஆல்வேஸ் சம்திங் விச் இஸ் சர்ப்ரைசிங் தானே. அதாவது செய்யாதத புதுசா யாரோ செஞ்சுட்டாங்கறச்சு பரவாயில்லையே இவன் பண்ணிவிட்டானே அப்படின்னு நம்ம வந்து ஒரு அற்புதமா பார்க்கலாம். அதை இது வந்து உன்னுடைய இயல்பான கேரக்டர் நனு தே ஸ்வசீலம், உன்னுடைய இயல்பு அது அற்புதவது பிரதிபாதி. வத்துங்கிறது இந்த இடத்துல இவன் அர்த்தம், அற்புதம் போல் தெரிகிறது. மேல ந ஏவம் அந்யேனாபி கிருதபூர்வமிதி பிரதி நியதைவ வஸ்து சக்திஹி நஹி த்வயி அந்யதீய அந்யதீய லோபாதய த்வய த்வயாத்ய த்வய அத்ய சாது சாதுதா சாதுதா உம்மீலிதா இதி தத் பிராயஹ த்வத் பூர்வ மற்றவனால செய்யவில்லை செய்யப்படவில்லை ந கிருதபூர்வம் இதி அப்படிங்கிறது பிரதிநியதா வஸ்து சக்திங்கிறச்சு. இங்க இந்த இடத்துல கீழ் எழுதியிருக்காரா இல்ல வேற ஏதோ ஒரு வியாக்கியானத்துல பார்த்தேன் இந்த வஸ்து சக்திங்கிறதுக்கு. ஒரு நிமிஷம், பிரதிநியதா தத்தத் வியக்தி நிஷ்டா அப்படின்னு அர்த்தம். ஒவ்வொரு சென்டென்ஸோடையும் நம்ம வந்து அந்த வக்தும் நஜானேவ சேர்த்துன்றணும். இந்த ஏதத் கர்ம அத்புதம் அத்புதவத் பிரதிபாதி தஸ்மாத் அத்புதம் இதி வக்தும் நஜானே அப்படின்னு அதோட கனெக்ட் பண்ணிக்கணும். அடுத்ததையும் அதே மாதிரி ந ஏவம் அந்நேன இன்னொருவனால் இது வந்து முன்னாடி கிருதபூர்வம் ந இது வந்து செய்யப்பட்டதுன்னு இல்லை. என வஸ்து சக்தி ஒவ்வொரு ஒவ்வொரு விஷயத்தினுடைய ஒரு சக்தின்னு சொல்றோமோ இல்லையோ, வஸ்து சக்தினா இந்த ஒரு விஷயத்தினுடைய ஒரு சக்தி. தட் இஸ் திஸ் இஸ் த இந்த சிச்சுவேஷனுடைய ஒரு ஒரு எக்ஸ்டென்ட்ங்கிறது பிரதிநியதா. பிரதிநியதானா இட் இஸ் கன்ஃபைன்ட் டு தட் பர்டிகுலர் வியக்தி. ஒவ்வொரு சிச்சுவேஷனும் ஒவ்வொருத்தனுக்கும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா தான் அமையறது. இதே சார்ட் ஆஃப் சிச்சுவேஷன் இன்னொருத்தன் ஃபேஸ் பண்ணிருப்பான், அக்கு வேற அணி வேறு இல்லாத, அதாவது சாரி அச்சு மாறாத, எப்படி எப்படி சொல்றது, இட் இஸ் அ வெரி சிமிலர் சிச்சுவேஷனுங்கிற மாதிரி இன்னொருத்தர் ஃபேஸ் பண்ணிருக்கான்னு சொல்ல முடியாது. இண்டிவிஜுவல் சிச்சுவேஷன் அண்ட் இண்டிவிஜுவல் ஃபேஸஸ் இஸ் வெரி டிஃப்ரெண்ட். அதனால பிரதிநியதா வஸ்து சக்திங்கிறச்சு ஒவ்வொருத்தருனுடைய ஒவ்வொரு ஆப்ஜெக்டினுடைய ஒவ்வொரு சிச்சுவேஷனுடைய சக்திங்கிறது பிரதிநியதா, அந்தந்த பிரதி வியக்தி நிஷ்டா அப்படின்னு அர்த்தம். புரியுறதா? கொஞ்சம் கஷ்டமான ஒரு கன்ஸ்ட்ரக்ட் அது. அதனால இந்த மாதிரி இன்னொருத்தர் பண்ணிருக்கான்னு சொல்ல முடியாதுங்கிற, அவனும் பண்ணிருக்கான. இப்ப பல பேர் நீங்க வந்து பேசுறச்சே பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து நான் அந்த மாதிரி பண்ணேன் அப்படின்னு சொன்னோம்னா எனக்கும் தெரியுமே அவன் கோடியாத்துல ஒருத்தன் அப்படி இந்த மாதிரி பண்ணா அப்படின்னா ஐ கேனாட் ஈவன் சைட் அன் எக்ஸாம்பிள்ங்கிற. ஏனென்றால் ஒவ்வொரு சிச்சுவேஷனும் அந்தந்த வியக்திகமான ஒரு ஒரு சக்திங்கிறது இருக்கு, அது நியதம், அந்த வியக்திகமா தான் நியதம். ஐ கேனாட் ஈவன் கம்பேர் யுவர் ஆக்ஷன் டு அனதர் பர்சன். புரியுதா? தஸ்மாத்து ஏதது அத்புதம் இதி வக்தும் நஜானே, அதோட கனெக்ஷன் அகைன் அந்த முந்தின சென்டென்ஸோட கனெக்ஷன். எல்லாம் அந்த காவியலிங்கத்துக்கு சமர்த்தனம், சமர்த்தனி எல்லாத்தையும் உங்களுக்கு சிவனோட மனசுல இருக்காரு. அதெல்லாம் காவியல் அதேதான், ஜிதோசி மந்த கந்தர்ப்ப மச்சித்தேஸ்தி திரிலோச்சனஹ, அதேதான். சோ நஹி த்வயி அந்யதீயா லோபாதயஹ, இன்னொருத்தர் ஒரு காரியத்தை பண்றான்னா அவன் ஒரு கிரீட வச்சுட்டு தானே பண்ணுவான். இப்போ இந்த இதே சிச்சுவேஷன்ல இன்னொருத்தன் இருந்தான்னா இந்த பெண்ணை கொண்டு வந்து கொடுத்துட்டு அவன் பூஷணத்தை அப்படியே எடுத்துட்டும் போயிருக்கலாம். அவனும் ஒரு திருடன், அந்த அலங்கார பொருளையோ அவ கையில கொடுத்துட்டா இந்தா நீ எடுத்துக்கோன்னு வேற சொல்லிட்டா, அப்போ ஹி ஹேஸ் நோ ஆப்ளிகேஷன் டு ரிட்டர்ன் இட். ஆனா இவன் வந்து கொடுத்துருக்கான் அப்படின்னா த்வயி அந்யதீயாக லோபாதயா ந சந்தி, துவயி உன்னிடத்தில் மற்றவர்களுக்கு இருக்கும்படியான லோபாதையா ஒரு கிரீடு அந்த இதுங்கிறது இல்ல, ஆசை ஆசைங்கிறது இல்ல உன்னிடத்துல.
त्वया अद्य साधुता उन्मीलिता इति तत् प्रायः त्वत् पूर्व अवधानेभ्यः न रोचते அதாங்க உனக்கு உன்னுடைய நீ இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு செயலை செய்து சாதுதா உண்மையிலிதா நல்லவனாக இருக்கும் தன்மையானது உண்மையிலிதா கண்டிருக்கப்பட்டது காண்பிக்கப்பட்டது அப்படின்னு நான் இன்னைக்கு சொன்னேன்னா அப்போ உன்னுடைய முன்னாடி காரியங்களுக்கெல்லாம் இது பிடிக்காது காரியங்களுக்கு பிடிக்காதுன்னு அர்த்தம் சோ துவயா அத்திய உன்னால் இன்றைக்கு அந்த அபகாரவர்மாவனால இன்னைக்கு சாதுதாவானது உன்னீலிதா சாதுதா நல்லவனாக இருக்கும் தன்மைங்கிறது காண்பிக்கப்பட்டது இதி என்ற வார்த்தையானது இதி வாக்கியம் தது பிராயஹ அந்த வாக்கியம் பொதுவாக எப்படின்னா த்வத் பூர்வ அவதானேபியஹ உனக்கு உன்னால் செய்யப்பட்ட முன்பு செய்யப்பட்ட அவதானம்னா கர்மா காரியங்கள் உன்னால் முன்பு செய்யப்பட்ட காரியங்களுக்கு ந ரோச்சத்தே பிடிக்காது இந்த வாக்கியம் அப்ப நாங்கெல்லாம் வந்து அவனுடைய நல்லத்தனத்தினால நாங்க செயல்படலையா அப்படின்னு கேட்கும் அது மாதிரி ஒரு இதுல வந்து ஆக்சுவலி ஒரு உத்ரேக்ஷா மாதிரி இருக்கு ஏன்னா ஹி இஸ் கிவிங் அ ஹியூமன் ஃபார்ம் டு அன் ஆக்ஷன்ல ஆக்ஷனுக்கு வந்து பிடிக்காது முன்பு செய்த செயல்களுக்கு இது பிடிக்காது அப்படின்னு சொன்னா அது ஒரு உத்ரேக்ஷா மாதிரி அந்த இடத்துல மேல द्रष्टम् इदानीम् औदार्यस्य स्वरूपम् इति तत् आशयम् अननुमान्यः न युक्तः निश्चयः त्वया अमुना सुकृतेन क्रीतः अयं दासजनः इति असारमति गरीयसा क्रीणासि इति सः ते प्रज्ञा प्रज्ञाधिक्षेपः सो दृष्टम् इदानीम् औदार्यस्य स्वरूपम् இதி த்வத் ஆசயம் அனனுமான்ய ந யுக்தஹ நிச்சயஹ இது வந்து ஒரு நீ இன்னைக்கு வந்து உதார குணத்தினுடைய ஒரு ஸ்வரூபத்தை காமிச்சிருக்கேன்னு நான் சொன்னேன்னா ஔதாரியஸ்ய ஸ்வரூபம் இதானின் திருஷ்டம் உதார குணத்தினுடைய ஒரு பர்சானிபிகேஷன் இன்னைக்கு என்னால பார்க்கப்பட்டது அப்படின்னு நான் சொன்னேன்னா நீ வந்து உதாரத்தனத்தினால நீ பண்ண இப்ப ஸ்வபாவம்னு சொல்லிட்டோம்னா ஸ்வசீலம் உன்னுடைய இயல்புன்னு சொல்லிட்டோம்னா நான் வந்து உதாரணா இருக்கேன் ஐ வாண்ட் டு பி லார்ஜ் ஹார்டெட்னு சொன்ன மாதிரி ஆயிடுமே த்வத் ஆசயம் வாட் இஸ் யுவர் எக்ஸ்பெக்டேஷன் உன் மனசுல என்ன இருக்குங்கிறத அனனுமான்ய நிச்சயா ந யுக்தா அதை ஒதுக்கிட்டு என்னால நிச்சயம் பண்ண முடியாதுங்கிறார் தட் இஸ் நீ உன் மனசுல நீ என்ன நினைக்கிற த்வத் ஆசயம் அனனுமான்ய பொருட்படுத்தாமல் உன்னுடைய அபிப்பிராயத்தை பொருட்படுத்தாமல் அல்லது உன்னுடைய ஒரு இயல்பை பொருட்படுத்தாமல் இதை நிச்சயம் செய்வதுங்கிறது முடியாது இது நீ ஔதாரிய குணத்தை தான் காமிச்சிருக்க அப்படிங்கறத நான் தீர்மானமா சொல்ல முடியாதுங்கிற ஆகையினால என்னால வந்து உன்னுடைய செயல் அற்புதம்னு என்ன வக்தும் ந ஜானே என்ன பேசுறதுன்னு தெரியல வாக்கு அபகிருதா பிரியதா இப்போ வயா அமுனா சுக்ருதேன கிரீதா அயம் தாசஜனஹ ஈதி அடுத்தது இப்ப உன்னுடைய இந்த நல்ல செயலினால அப்படியே இந்த தாசனாக நான் வாங்கப்பட்டுட்டேன் நான் தாசனா ஆயிட்டேன் அப்படின்னா கிரீதஹாங்கிற வேர்டு யூஸ் பண்ற கிரீதஹாங்கிறச்சு ஐ ஹவ் பீன் பாட் ஆஸ் எ சர்வெண்ட் பை யூ பை யுவர் ஆக்ஷன்ஸ் சோ அமுனா சுக்ருதேன இந்த ஒரு நற்செயலினால் துவயா உன்னால் அயம் தாசஜனஹா இந்த பணியாளானவன் கிரீதா வாங்கப்பட்டான் அப்படின்னு நான் சொன்னேன்னா அதுவும் சரி கிடையாதுங்கிறார் ஏன் அசாரம் அதிகரியசா கிரீனாசி சாரமே இல்லாத ஒரு விஷயத்த ரொம்ப ஒரு விலை உயர்ந்த விஷயத்த வச்சு வாங்குறியா அப்படின்னு உன்னுடைய ஒரு ஒரு புத்திக்கு இது வந்து இதுவா இழுக்கா இருக்குமோ இல்லையோ சதே பிரஜா அதிக்ஷேபகாங்கிறார் உனக்கு இது சரி கிடையாது நான் அந்த மாதிரி சொன்னேன்னா சரி தன்னை வந்து எப்படி சொல்றாருன்னா இந்த உதாரகன் ஹி இஸ் காலிங் ஹிம்செல்ஃப் இஸ் யூஸ்லெஸ் சோ நான் வந்து அசாரம் என்னன் போய் நீ போயும் போயும் இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு காரியத்தை செய்து அதிகரியசா சுக்ருதேன ரொம்ப ஒரு பெரிய காரியத்தை செய்து என்ன சாரமே இல்லாத என்ன போய் நீ வாங்குறியா அப்படின்னு இருந்ததுன்னா அது வந்து சஹா தே பிரஜா அதிக்ஷேபா அது உன்னுடைய புத்திக்கு ஒரு அதிக்ஷேபா நிந்தா ஒரு குத்தம்
So he is not, what he is trying to say is, Apahara Varma avanudaiya buddhiyila indha maadhiri oru seyalai seidhu naan ivana vandu en pakkathukku iluthukanum appingra maadhiri avan yojikkala. Idhu avanudaiya iyalbana oru seyal. Aana ivan vandu eppadi solran, ennala enna nu solla theriyala. ஏன்னா நீ உன்னுடைய செயல்னால என்ன வந்து ஒரு தாசனா நீ வாங்கிட்டேன்னு சொன்னா கூட இப்படி ஒரு விலை உயர்ந்த ஒரு செயலினால் விலை மதிப்பில்லாத சாரி விலையே இல்லாத ஒரு சாரமே இல்லாத ஒரு அல்பத்தனத்தை நீ வந்து வாங்கிட்டேங்கிறதே இட் இஸ் அ பிளாக் மார்க் ஆன் யுவர் இது மாதிரி பிரஜ்ஞா. சோ அது வந்து உன்னுடைய புத்திக்கு ஒரு இழுக்கு. கிரியாதானஸ்ய பிரதிதானம் இதம் சரீரமிதி தத் அலாபே நிதனஹ நிதன உன்முகம் இதமபி த்வயா ஏவ தத்தம் அதவா ஏதாவத் அத்ர பிராப்த ரூபம் அத்ய பிரபுத்தி வர்த்தவ்யஹ பிரபுத்தி கரெக்ட் தானே வர்த்தவ்யஹ அயம் தாசஜனஹ இதி மம பாதயோ பாதயோஹ அபதத். சோ இப்போ வந்து பிரியா தானஸ்ய என்னுடைய பிரியைய கொடுத்ததுனால சாவை நோக்கி செல்லக்கூடிய எனக்கு என்னுடைய ஒரு உயிரை நீ கொடுத்துருக்க. எப்படி எவ்வளவு தூரம் சொல்றான் பாருங்கோ இந்த உதாரகன் அவகார வரமாட்டேன். பிரியா தானஸ்ய பிரதிதானம் இதம் சரீரம், என்னுடைய பிரியைய நீ எனக்கு கொடுத்துருக்கேன்னா அதுக்கு பதிலாக என்னுடைய சரீரத்தை தான் நான் உனக்கு கொடுக்க முடியும். பிரதிதானம் அதற்கு பிரியா தானசிய பிரதிதானம் அதுக்கு பதிலாக கொடுக்க வேண்டியதுங்கிறது இதம் சரீரம் இந்த சரீரம். அதுவுமே எப்படின்னா துவயா ஏவ தத்தம், இந்த சரீரம் வந்து உன்னாலதான் கொடுக்கப்பட்டது. ஏனென்றால் இது தத் அலாபே அந்த பிரியா அலாபே பிரியை கிடைக்காவிட்டால் நிதன உன்முகம் இதம் அபி சரீரம் நிதன மிருத்யு மிருத்யுவை நோக்கி இருக்கக்கூடிய இதம் அப்ப இந்த சரீரமும் துவயா ஏவ தத்தம் நீதான் கொடுத்திருக்க என்னத்தினால பிரியா தானேன இவளை கொடுத்ததுக்கு நான் என் சரீரத்தையே கொடுக்கணும் என் தன்னையே உனக்கு அர்ப்பிக்கணும் அர்ப்பணிக்கணும். இந்த அவளை கிடைக்காமல் இருக்கக்கூடியதுனால இந்த சரீரம் இப்ப நேரம் வந்து மிருத்யுக்கு போயிருக்கும். அவளை கொடுத்துட்டதுனால மிருத்யுல இருந்து காப்பாத்தி இருக்கிறதுனால இந்த ஒரு உயிரும் உன்னாலதான் கொடுக்கப்பட்டது. சோ இப்ப என்னால நான் வக்தும் நஜானே வக்தும் நஜானே என்ன பேசுறதுன்னு தெரியல. அத்ய அதவா அல்லது ஒரு ஆப்ஷன் கொடுக்கறான் கடைசியில ஏதாவத் அத்த பிராப்த ரூபம். பிராப்த ரூபம்னா உச்சிதம் நினைக்கிறேன். பிராப்த ரூபம் பிரசஸ்தம் பிராப்தம் ரூபம் இதுதான் பெஸ்ட். திஸ் இஸ் த இதுதான் பெஸ்ட் ஆப்ஷன் அப்படிங்கிறார் பிராப்த ரூபம். அத்ய பிரபிருதி இன்னிலிருந்து ஆரம்பிச்சு அயம் தாசஜனஹா இந்த தாசன் பர்த்தவ்யா தங்களால் காப்பாற்றப்பட வேண்டியவன். பரணம்னா இது மாதிரி நரிஷிங், யூ ஹாவ் டு டேக் கேர் ஆஃப் மீ, பரிபாலனம் செய்யப்பட வேண்டியவன் இந்த தாசன். இது மம பாதையோகோ அபதத்து என்னுடைய திரு காலில் விழுந்தான். சரியா இதோட ஒன்னா இருக்கட்டும்.